ஹவுஸ் ஆஃப் ஸ்வாப்ல எது வேணாலும் கிடைக்கும் போல இருக்கு. ஆமா, வர்க் பண்ணலையே பாட்டு மிஸ் ஆயிடுச்சேன்னு கவலைப்படாம இருந்தா ஓகே. அங்க இன்னொரு ஆர்ச்சரி செட்ட பார்த்ததா ஞாபகம். ஏய் பாய்ஸ், நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. ஓ, வயசா இருக்கும் போது நான் வச்சு விளையாடின கால்ஃப் கிளப் செட். இதுக்கு கால்ஃப் போரிங். நீ சொல்றது தப்பு. கால்ஃப் ஸ்கில் ஸ்டேட்டதியும் இடைஞ்ச ஒரு விளையாட்டு. இப்போ அப்பாவால அந்த கேம் விளையாட முடியுதான்னு நான் காட்டுறேன். அந்த விக்ட்ரோலா ஸ்பீக்கரை போய் அடிக்கிறேன் பாக்குறியா? 4. ஓ பாய், கோல் கோல் போர் அடிச்சு போறதே. இந்த பாத்தீங்க டாடி, இதோ சம்பந்தப்பட்ட எல்லாமே கூல் தான். இப்ப எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தரேன். கால்களை இப்படி வச்சுக்கணும். ஏர்த்துல இருந்து எனர்ஜியை டிரா பண்ணிக்க. உன்னோட ஷோல்டர்ஸ் அலைன் பண்ணிக்க. உன்னோட தடைய பால் மேல வெச்சுக்க. உன்னோட காது வழியா மூச்சு விடு. நவ ஸ்விங். 4. சாரி டாட், நான் அந்த கிளப் மேல என்னோட தடைய வச்சிருந்திருக்கணும். நீ ஒரு முடிவு எடுத்துக்க பட். உன் பையனுக்கு கால்ஃபா இல்ல மாடர்ன் டான்ஸ் எதை கத்து கொடுக்கற? இந்த டெனிஸ் ட்ரை பண்ணு. காத்தோட டைரக்ஷன், வேகம், அதோட காம்ப்ளெக்ஸ் ஏரோடைனமிக்ஸ் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு எப்படி அடிக்கணுங்கிறத சயின்டிஃபிக்கா ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கும். உண்மையா விளையாட்டு தெரிஞ்சவன் கத்து கொடுக்கணும். என் பையன் உன்னை விட ரெண்டு மடங்கு நல்லாவே விளையாடுவான். என்ன இது வரைக்கும் அவன் விளையாடுனதுல அவ்வளவுதான். சரி, அப்ப பசங்களை விளையாட விட்டு யார் அவங்களுக்கு நல்லா கோச் பண்றாங்கிறத பாத்துருவோமா? நான் தயா. எங்க ஒபினியன் தேவையில்லையா? எங்கிட்ட பெர்ஃபெக்ட் கோர்ஸ் இருக்கு. தி பிளாக் பேக்யார்ட் கால்ஃப் சவாலஞ்ச். நான் சின்ன பையனா இருக்கும்போது இத கிரியேட் பண்ணிருக்கேன். இது ஹசார்ட்ஸ், டாக் லெக்ஸ் அண்ட் பிளைண்ட் பங்கர்ஸ் வச்சு ஜாம் பேக்கடா இருக்கும். இதுவரைக்கும் யாருமே சக்சஸ்ஃபுல்லா இந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணது இல்ல. நானே பண்ணது இல்ல. நீங்க கூட இல்லையா? ரொம்ப பெர்ஃபெக்ட் தான். யாரோட பையன் சிறந்த கால்ஃபர்னு நாங்க இப்ப பாத்துடுறோம். நாம ஜெயிப்போம், சந்தேகமே இல்ல. சும்மா ஜாலியா விளையாட கூடாதா? உன்னோட கேம் ஃபேஸ காட்டு பாய். எதுக்காக இங்க விளையாட்டு ஆரம்பிக்கணும்ங்கற? நீ மட்டும் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் கட்டாம இருந்திருந்தா பசங்க ஜாலியா இந்த பேட்டியோல விளையாடிட்டு இருந்திருப்பாங்க இல்ல? சீக்கிரம் என் வைஃப் வரதுக்குள்ள விளையாடிடுவோம். அந்த பேக் ஸ்பின் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டியா? ஓகே செல்லம், லேசர் கைடன்ஸ் சிஸ்டத்தை வச்சு நல்லா குறிவை. ஓ டாட், நான் விளையாடணுமா? ஹிட் தி பால். சாரி. அது பரவாயில்ல டெனிஸ், மறுபடியும் ட்ரை பண்ணு. அதுக்குள்ள இத எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டு வந்துடுறேன். பால் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கணும். நீ இல்லாம நாங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? இது கேம்ல பார்ட் 3. டிரைவர் ஹெல்மெட் வழியா ஹவுஸ் ஆஃப் சாப்புக்கு அடிக்கணும். எப்படி முடியுங்கறத நீ காட்டு. இத வச்சு நீ விளையாடும் போது மிஸ் ஆவறதுக்கு சான்ஸே கிடையாது. A hole in one. இப்ப பாருங்க. போ மகனே, இப்ப பண்ண வை. ஓ, அவனால சிங்க் பண்ண முடியும். ஆல் ரைட், ஜோனுக்கு போய் நின்னு கரெக்ட்டா பாலை கான்சென்ட்ரேட் பண்ணு சான். ஓ பட் உன் பையன் வச்சிருக்கிற பால் ரெகுலரா கால்ஃப்ல விளையாடுற பால் மாதிரி தெரியலையே. என் சன் சீட் பண்றான்னு நீ அவனை அக்யூஸ் பண்றியா? அப்பாவோட பழக்கம் தானே பிள்ளைக்கும் வரும். அதைத்தான் நான் சொன்னேன்.
நீ என்ன இத பத்தி பேசுற? தம்பி நான் என் பையன் உன்ன சீட் பண்ண மாட்டான். அத முதல்ல கேட்டுங்க. அனாஸ் இந்த தப்பு தப்பு ஏதோ பேசிட்டு இருக்க. ஹே! என் பல்ல கைய வைக்காத சொல்லிட்டல. ஹலோ ஹேண்ட்சம். நம்ம டான்ஸ் நம்மள தொந்தர் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஆனா வருத்தமா இருக்கு. தற்பிரம பேசாம உங்க அப்பா இருக்க மாட்டாரு போல இருக்கு. எங்க டாடா நீ பேச மாட்ட? உன் டாட் டெக்னாலஜிக்கு இருக்கு புடிச்சு அழையிறாரு. சரிதான், காதல மூச்சு விடுறது விட இது எவ்வளவு பெட்டர் தான். தேர்டேக்கு போட்டுக்கு நிச்சயமா ஸ்பெக்ஸ் கிடைக்காது, அத நீ தெரிஞ்சுக்கோ. முதல்ல நிறுத்து, நாம பெட் வச்சு விளையாடுவோம். தோத்தவங்க ஜெயிச்சவங்களோட ஹோம்வொர்க் பண்ணனும். நான் ஒத்துக்கிறேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சைலண்ட் டைப் நினைக்கிற. அந்த கப்ப ஹோல் 5 ஆ வெச்சுக்குவோம். உங்க டாட் கொடுத்த கிஸ்மோஸ்க்கு பேட்டரி படம் மறந்துறாத. ஆஹா, இந்த டயர் பிரேக் பண்ண இதான் டைம். எஸ் 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 எஸ். ஓ நோ வே, டூ பேட், சோ சட். ஓ, ரொம்ப பிரைட்டா இருக்கு. எங்க அப்பா சொன்ன மாதிரி இதுல நிச்சயமா ஏதோ ட்ரிக் இருக்கணும். தேவைப்பட்ட எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லிட்ட. ஹோல் இன் வன். உன்னால முடிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பண்ணி பாரு, ஆனா நான் தான் ஜெயிப்பேன். இப்போ நம்ம பாடி புகி டான்ஸ் ஆடுறோம். யார் என்னடா ஆடுறீங்க? ஆமா, நிஜம்தான். இதுல கேட்டோட தந்திரம் ஏதோ இருக்கணும். அதானே சொல்ற? அது உண்மைதான். இந்த பல்கல ஏதோ எனர்ஜி பல்ஸ் மாதிரி இருக்கு. நீ வெச்சுக்க, நான் 9th ஹோல்ல வின் பண்ணனும். ஓ மேன், ஃபைனல் ஹோல் ஆல்ரெடி மன்சனோட தோட்டத்துல இருக்கே. அந்த பேர்ட் பாத் தான் ஃபைனல் ஹோல். மறந்துடு, நீ ஜெயிச்சிட்ட. ஒரு மாசம் உன் ஹோம்வொர்க்க நான் பண்றேன். என்னது? ஏன் இந்த கேம்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை லூஸ் பண்ண நான் விரும்பல? இன்னைக்கு நீ சொன்னதுலயே ஒருபடியான விஷயம் இதுதான். பேர்ட் அண்ட் பர்கர், நான் உன்னை பார்த்துட்டேன். என்ன சொல்ற? நினைக்கிறேன்.